வணக்கம். இப்ப இலங்கையில பரவல நம்ம பேசுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வெட்டு வந்து அதிகரிக்க போகுது. சோ இதுல வந்து எல்லா பொருட்களுடைய விலையும் வந்து அதிகரிக்கும்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட ஊடகங்கள் பிரச்சாரம் பண்ற மாதிரி இந்த விஷயம் வந்து அடிக்கொருக்கா பேசி கொண்டிருக்கிறோம். நிறைய சோசியல் மீடியாவில் இருக்கிற நபர்களும் பேசுறாங்க. இதுல இருக்கிற ஒரு பொய்யான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 18% வந்து அதிகரிக்குது வெட்டது, என்னது வேல்யூ ஆட்டட் டேக்ஸ். சோ இந்த டேக்ஸ் வந்து 18% அதிகரிக்குதுன்னு சொல்லி எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு 1 லட்சம் ரூபாயோட ஒரு பொருள் வந்து இப்ப நம்ம வாங்குறோம்னு சொன்னால் 18% வந்து அதிகரிச்சு அது வந்து நம்ம உரப்பது எவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா, 118,000 தான் நம்ம கொள்வனை பண்ணோம். சோ இது ஜனவரிக்கு பிறகு இப்படியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டு ஷேர் பண்ணுது. இதுல இருக்கிற ஒரு பொய்யான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 18% வந்து அதிகரிக்கல என்றதான் உண்மையான விஷயம். அப்படி என்ன இதர நீ சொல்ல வரான்றது எல்லாருக்குமே டவுட் அடையும். ஆல்ரெடி வந்து நம்ம 15% வந்து பே பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம் இப்ப வரைக்குமே. சோ இது வந்து என்ன செய்ய போறது பாத்தீங்கன்னா, இந்த 15 to 18 ஆக போகுது. சோ 3% தான் வந்து அதிகரிக்க போகுது. இதனால என்ன மாற்றம் வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 லட்சத்துக்கு 18,000 என்ற விஷயம் வந்து வராது, 1 லட்சத்துக்கு 3,000 என்று நீங்க கல்குலேட் பண்ணிக்கலாம். சோ இப்படி ஒரு மாற்றம் தான் வரப்போகுது. ஆனா 18% வந்து மாற்றம் வரப்போகுது என்று சொல்லி உங்களை எல்லாம் முட்டாளாக்குறாங்க. சோ இந்த விஷயத்துல கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. நிறைய நபர்கள் வந்து தெரியாம ஷேர் பண்றாங்க. சோ இது வந்து நிறைய படிச்ச சமுதாயங்களும் ஷேர் பண்ணுதுன்றதுதான் கொஞ்சம் சோமான விஷயம். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த பாத்தீங்கன்னா, என்னென்ன பொருட்களுக்கு வந்து அதிகரிக்கப்படுது. இது ஆரம்பத்துல நான் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோ பெட்ரோல் டீசல்னு சொல்லி இந்த பொருட்களுக்கு எல்லாம் வந்து அதிகரிக்க போகுது. சோ இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா, வாகனங்களுக்கும் அதிகரிக்கும் நிச்சயமாக. இந்த பெட்ரோல் டீசல்ன்ற பிரைஸ் எல்லாம் மாறும்போது அதிகரிக்கும் போது வாகனங்கள் விலைகள் வந்து அதிகரிக்கும். கேஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பொருட்களுக்கு வந்து கையடக்க தொலைபேசிக்கும் வந்து அதிகரிக்கும். சோ இந்த விஷயம் இருக்க, இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னால், தங்க நகைகளுக்கும் வந்து அதிகரிக்கும். சோ இது நம்ம கொள்வனை பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம இந்த டாக்ஸ் வந்து கட்ட வேண்டியிருக்கும் என்றுதான் முக்கியமான விஷயம். சோ இதுல கொஞ்சம் அலர்ட்டாருங்க. நான் நிறைய பேர் இந்த டிசம்பருக்கு முதல் கொள்வனை பண்ணணும்னு சொன்னா இந்த டாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ உண்மையாகவே அதிகரிக்குதான். டிசம்பர் கொள்வனை பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா ஜனவரிக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. சின்னதா மாற்றம் அது என்று கேட்டீங்கன்னு சொன்னால், ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ரொம்ப பெரிய மாற்றம் தான். ஏன்னா நம்ம இப்ப கட்டுரை வந்து அதிகமான டேக்ஸ் ஆகிருக்குது. சோ இதுக்கு மேலதிகமாகவும் 3% வந்து அதிகரிக்குது. இது 18% ஆகுது. சோ இது வந்து நம்ம கட்டணும்ன்றது ரொம்ப சோமான விஷயம் தான் மக்களுக்கு எல்லாருக்கும். ஆனால் 18% அதிகரிக்குது இல்ல, 3% அதிகரிச்சு 18 ஆகுதுன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சோ இது வந்து தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரியான விளக்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மேக் பண்ணலாம். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல. அடுத்த ஒரு வீடியோவில் மேக் பண்ணலாம். பாய், நல்ல இதுரன்.